அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிமையுடன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று யோபான் நற்செய்தி 15:1-8 உள்ள இறைவாக்குகள் இன்று நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டுள்ளன. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் குடிகள் என்று ஆண்டவர் என்ற இறைவாக்கில் நம்மோடு பேசுகிறார். கடவுள் மனிதனோடு கொண்டிருக்கின்ற அழகிய உறவை மிக அருமையான எளிமையான ஓமைகள் வாயிலாய் இறைவன் தம் மக்களுக்கு உரைக்கிறார். கடவுள் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராகவும் அந்த திராட்சை தோட்டத்தில் குடியாகவும் கிறிஸ்துவை நட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலம் முழுமைக்கும் உலகம் முடியும் வரை அதில் தொடர்ந்து கிளைகள் முளைத்து கொண்டே இருக்க செய்கின்றார். அந்த கிளைகள் கனிதர உரமும் தண்ணீரும் சத்தும் காற்றும் கால சூழ்நிலையும் மழையும் கதிரவனுடைய ஒளியும் அவைகள் நன்றாக படர்ந்து செழித்து வளர அழகான பந்தலையும் அமைத்து தருகிறார் தோட்டத்து உரிமையாளர். அவ்வப்போது அதிகமாக தழை வளர்ந்து விட்டால் கனி கொடுப்பதற்காக கிளைகளை தரித்து விடுகிறார். கிளைகள் கொடியோடு இல்லையென்றால் அதற்கு சுத்தமாக வாழ்வு இல்லை, செத்து போய்விடும். இந்த உருவகத்தை ஆண்டவர் என்று நமக்கு தருகிறார். தந்தை கிறிஸ்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தை பராமரித்து திராட்சை குடியை நட்டு வைத்து காலம் முழுமைக்கும் பலன் தர வைத்திருக்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவை. நாம் ஒவ்வொருவரும் அவரின் அருளால் கொடையினால் கிறிஸ்துவின் குடியின் கிளைகளாக முளைத்திருக்கிறோம். நாம் உயிர் வாழ உயிரையும் உரத்தையும் கால சூழ்நிலையையும் பசுமையாய் என்றும் இருக்க கடவுளின் மொழியையும் தந்து நம்மை காத்து வருகிறார் நம் கடவுள். தேவைப்படுகின்ற போது ஒரு சில இடங்களில் கனி கொடுக்க நம்மை நமக்கு ஒரு சில துன்பங்களையும் தருகிறார், தரித்து விடுகிறார் தேவையில்லாதவற்றை. இந்த கிளையிலிருந்து இறைவன் திராட்சை கொலைகளை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனெனில் நாம் உயிர் வாழவும் சுவாசிக்கவும் அவர் கொடுக்கின்ற அருள்தான். நமக்கென்று எங்கே எந்த இடத்திலும் வேறில்லை. இறைவன்தான் நமக்கு வேறு, கிறிஸ்துதான் நம்முடைய வேர்கள். சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை விட்டு எங்கே ஓடிவிட முடியும், அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. 139 சங்கீதத்தில் 7-9 உள்ள இறைவாக்குகள், உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும், உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும், நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயே இருக்கின்றீர், நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். இப்பேற்பட்ட இறைவனின் பராமரிப்பிலிருந்து அவரின் காற்று கூட நமது உடலில் படாதபடி நாம் எவ்வாறு வாழ முடியும்? என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவரை பிரிந்து எப்பொழுதும் நாம் வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணத்தை அடியோடு தரித்து விடுவோமா என்று சிபிப்போம். ஆண்டவரே,
நீர் எங்களை உமது குடியோடு இணைத்து கிளைகளாய் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகிறேன். எங்களுக்கென்று வேர்கள் இல்லை ஆண்டவரே, நீர்தான் எங்கள் அனைவருக்கும் வேர், எங்கள் அனைவருக்கும் உயிர் நீதான். பல நேரங்களில் காய்க்காத அத்தி மரத்தை போல பல ஆண்டுகளாய் கனி கொடுக்காமல் இருந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தடுமாறல்கள், குற்றங்கள், குறைகள் எங்களை கனி கொடுக்க விடுவதில்லை ஆண்டவரே. இந்த ஆண்டும் குத்தி எரு போடுவோம், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் வெட்டிவிடலாம் என்கிறது உம்முடைய குரல். ஆனால் இந்த குரல், பாசக்குரல் ஒவ்வொரு வருடமும் இப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கனிக்காக நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு சொல்லுவது போல நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னைமரியால் இன்று பாத்திமா நகரிலே காட்சி தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்து கடவுளுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவற்றில் நிலைத்திருக்கவும் நம்மை திடப்படுத்துகிறார் அன்னை மரியாள். அவருடைய சிறப்பு பரிந்துரையை ஏற்றி இன்று அவர் உங்களுக்கு சொல்லுவது போல செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை பின்பற்றி வளமையாய் வாழுவோம். கனி கொடுத்து 100 மடங்காய், 60 மடங்காய், 30 மடங்காய் கனி கொடுத்து செழிப்போம். ஆமென்.